பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையை வெளிப்படுத்துகின்ற தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்பிக்கின்றார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை விட்டு பிரிய போகிற நேரம் நெருங்கி வந்து விட்டதை உணர்கின்ற சீடர்கள் கலக்கம் அடைகின்றார்கள். இதைத்தான் நேற்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிய கேட்டோம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். உங்களுக்கு தூய ஆவியாம் துணையாளரை நான் உங்களுக்கு தந்தையிடமிருந்து அனுப்புவேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதையும், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று தன்னுடைய சீடர்களை தேற்றுவதையும் நாம் வாசிய கேட்டோம். யோவான் நற்செய்தியை பொறுத்த அளவில் பார்த்தோம் என்றால் 13 பிறகு ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்துவதை திரும்ப திரும்ப அவர் தன்னுடைய நற்செய்தியில் வலியுறுத்தி கொண்டே வருவதை நாம் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் வருகிற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுது நாம் சோர்வடைந்து விடுகிறோம். நாம் எதிர்பார்க்கின்ற ஒன்று நடைபெறாத போது, நிறைவேறாத போது நாம் வாழ்வில் தளர்ச்சி அடைந்து விடுகிறோம். அல்லது நாம் அதிகம் நேசித்த ஒருவர் நம்மை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது, அல்லது அவரை நாம் இழந்து விடுகின்ற பொழுது நம்முடைய உள்ளமானது கலக்கமடைகிறது, கவலைப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழல்களில் இருந்து நாம் எப்படி வெளிவர வேண்டும்? சீடர்களும் அதே ஒரு மனநிலையில் தான் இருந்தார்கள், அதே ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தார்கள். எனவே ஆண்டவர் இயேசு திரும்ப திரும்ப தன்னுடைய சீடர்களை உறுதிப்படுத்துவதையும் அவர்களை உற்சாகப்படுத்துவதையும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு துணையாளர் வருவார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், அவர் வந்து என்னை பற்றி சான்று பகர்வார், அவரை பெற்றுக்கொள்கின்ற நீங்களும் என்னை பற்றி சான்று பகர்வீர்கள் என்று அவர்களுக்கு கற்பிப்பதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிய கேட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தூய ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் எப்படி சான்று பகர்கின்றார்கள் என்பதற்குத்தான் விடையாக இன்றைய முதல் வாசகம் வருகின்றது. திருத்தூதர் பவுலடிகளார் தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்கின்றார். அப்படி நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது அவருடைய வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவரும் மன மாற்றம் பெறுவதாக இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிய கேட்டுள்ளோம். அதிலும் சிறப்பாக தியத்ரா நகரை சார்ந்த லீதியா என்கின்ற பெண் பவுலடிகளுடைய அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வதாக நாம் பார்க்கின்றோம். அவருடைய உள்ளத்தை தூய ஆவியானவர் திறந்ததாக நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இறை வார்த்தை அறிவிப்பது அருள் பணியாளர்களாக இருந்தாலும் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தொடுவது யார் என்று சொன்னால் தூய ஆவியம் துணையாளர் தான். அவர்தான் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கின்ற அந்த கவலைகளை போக்கி நம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தக்கூடியவர் யார் என்றால் தூய ஆவியம் துணையாளர் தான். நாங்கள் ஒவ்வொருவரும் விதைகளை விதைப்பவராக இருக்கின்றோம். அறுவடை செய்வது அல்லது அதற்குரிய விளைக்க செய்து முளைக்க செய்து பலன் தருவது அனைத்தும் தூயாவியர் செய்கின்ற வேலையாக இருக்கின்றது. நற்செய்தியை, இறை வார்த்தையை அறிவிப்பது மட்டுமே எங்களுடைய பணியாக இருக்கின்ற பொழுது மீதி அனைத்து செயல்களையும் செய்யக்கூடிய ஒருவராக தூயாவியவர் இருக்கின்றார். அவர்தான் நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான கவலைகளை அகற்றுகிறார், நம்மை திடப்படுத்துகின்றார், நம்மை உறுதிப்படுத்துகின்றார். நாம் சோர்வடைகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் மீண்டும் எழுந்து நம்முடைய பணிகளை செய்வதற்கு அவர் ஆற்றல் தருகின்றார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். திருத்தூதர் பவுலடிகளார் எந்த நிலையிலும் சோர்ந்து போகவில்லை. அவர் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்தார் என்பதை கொரிந்தியருக்கெழுதிய 2 திருமடலிலே நாம் வாசிக்கலாம். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக பல துன்பங்களை அவர் அனுபவித்தாலும் அவர் தன்னுடைய நற்செய்தி அறிவிக்கின்ற பணியை மட்டும் கைவிட்டு விடவில்லை. நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது அதனால் தனக்கு பலன் கிடைக்கும், கைமாறு கிடைக்கும் என்று எதுவுமே எதிர்பார்க்கவில்லை. மாறாக தொடர்ந்து நற்செய்தியை அவர் அறிவித்து கொண்டிருக்கின்றார்.
அவர் அறிவிக்கின்ற நற்செய்தியை ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தூய் ஆவியர் இறங்கி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள செய்கின்றார் என்பதை மிக அழகாக இன்றைய முதல் வாசகம் பதிவு செய்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நாம் இறை வார்த்தையை கேட்டாலும் சரி, அல்லது இறை வார்த்தையை வாசித்தாலும் சரி, அந்த இறை வார்த்தையை கேட்கின்ற பொழுதும் அந்த இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுதும் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தூய் ஆவியர் இறங்கி வருவார். அவர் வந்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நிலையான உறுதியான நம்பிக்கை கொள்ள நமக்கு வழிவகை செய்வார். நாம் கொண்டிருக்கின்ற அந்த அச்சம், கலக்கம், பதற்றம் ஆகிய அனைத்தையும் தவிர்த்துவிட்டு தூக்கி எறிந்துவிட்டு நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள நமக்கு வழிவகை செய்வார். அந்த துணையாளரை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டோம் என்றால், அவர் எப்படி ஆண்டவர் இயேசுவை குறித்து சான்ற பகர்ந்தாரோ அவருடைய துணையை கொண்டு நம்மாலும் சான்ற புகழ முடியும் என்பதை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் தூய் ஆவியாம் துணையாளரை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் சான்று பகரக்கூடிய மக்களாக வாழ முயற்சி செய்கிறோமா என சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். இறைமகன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.